ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன் எங்கள் ஊரில் பாத்தீங்கன்னா இப்போ மழை வர மாதிரி இருக்குது இப்போது மணி மூணு மணி ஆயிடுச்சு ஊருக்கு கிளம்பிட்டேன் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நானும் ஆராதனா குட்டி சுகாசு குட்டி மூணு பேர் மட்டும்தான் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாங்க அம்மாவும் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்றைக்குன்னு பார்த்து மீட்டிங் வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அம்மா இருந்திருப்பாங்க வீட்டில் இருந்திருந்தா நானும் ஊருக்கு கிளம்புறனால ஆடு மாடு மேய்க்க முடியல ஏன்னா நம்ம மூணு மணிக்கு மேலே தான் மேய்ப்போம் அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அம்மா வந்து கொஞ்சம் பில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதை போட்டுட்டேன் இப்போ கிளம்பிட்டு மறுபடியும் ஒரு டைம் போட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்பி போயிடுவோம் அம்மா லேட்டாக தான் வருவாங்க வீ எப்பவுமே மீட்டிங் வச்சுட்டாங்கன்னா ஏழு மணி ஆயிரும் வீட்டுக்கு வரதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இது தண்ணி வச்சு மறுபடியும் தீன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லி ஊருக்கு கிளம்பும் போது தான் மீட்டிங் வைக்கிறாங்க எப்போவுமே அப்படி தான் மற்ற நாளெல்லாம் கூட நாலு மணிக்கு வந்துடுவாங்க வருத்தமாக இருக்குது கட்டி போட்டுவிட்டோம் இன்றைக்கி மேய்க்க முடியல இருந்தாலும் காலையில் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் மேய்ச்சிருந்தோம் இருந்தாலும் சாயந்தரம் மேய்க்கிற மாதிரி இருக்காதுங்க இல்லையா ஊருக்கு கிளம்பிட்டோம் அவசரமாக போக வேண்டியது இருக்குது ஒரு வேலை இருக்குது அதனால் கிளம்பிட்டோம் இல்லைனா கூட இருந்திருப்போம் நாளைக்கு போயிருப்போம் ஸோ ஊருக்கு கிளம்புறோம் நாங்கள் மட்டும்தான் கிளம்புறோம் தான் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் அந்த வீட்டை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ஆடு மாடெல்லாம் தனியாக இருக்குது அம்மா நைட்டு தான் வருவாங்க வந்து அம்மாவும் தனியாக தான் இருப்பாங்க அவங்க அப்பா ஒர்க்குக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவார் அதனால் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது ஊருக்கு நினச்சா ஜாலியாகவும் இருக்குது என்ன செய்கிறது அப்புறம் போக வேண்டியதாக இருக்குது அதனால் கிளம்புறோம் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நீ அடுத்த வீடியோ அங்கிருந்து தான் நான் போடுவேன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க ஆராதனை குட்டி மேக்கப்ல ரெடியா இருக்காங்க ஆராதனை குட்டி கிளம்பிட்டாங்க என்ன அது மூக்கிலெல்லாம் போட்டு பாருங்க அப்படியே நிலுமா இங்க பாருங்க ஆராதனைக்குட்டி எப்படி இருக்காங்க சுகாஷ் குட்டிப்பா சுகாஷ் வா ஹாய் சொல்லு சுகாஷ் எப்பவுமே தான் நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க நீ பேச மாட்டேங்கிறீ உன்னை பேச சொல்றாங்க பேசு ஹாய் சொல்லு ஆராதனக்குட்டி ரெண்டு பேரும் ஜாலியா கிளம்பிட்டாங்க ஏமா ஆராதனைக்குட்டி தான் ரொம்ப ஜாலி அப்படி ஜாலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் ஊருக்கு போயிட்டு வர்றோம் ரெண்டு நாள் ஆகுமோ என்னன்னு தெரில போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வீடியோக்கு வருவாங்க அது வரைக்கும் நாங்கள் மட்டுந்தான் வீடியோ போட போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ ஊர்ல தான் எப்போ போனீங்க என்ன ஏதுன்னு கேட்பீங்க அதனால இந்த வீடியோ இருந்தாலும் இந்த வீட்டை விட்டுட்டு போறக்கு வருத்தமாக தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை வர மாதிரி இருக்கு நாங்க கிளம்புறோம் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் எங்க ஊருக்கு போற யார பாக்க போறோன்னு சொல்லி அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் ஓகே